புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை போல கண்ணை கவர்வதெல்லாம் அழகானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. பார்ப்பதற்கு சுவாரஸ்யமான த்ரில்லான அனுபவமாக இருப்பதால் திரவ நைட்ரஜன் கலந்த தின்பண்டங்கள் பிரபலமாகி வருகின்றன. அதுவே பலருக்கு தற்போது ப்ராப்ளம் ஆகியும் விடுகின்றன. இது போன்ற புகையை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. திரைப்பட படப்பிடிப்புகளில் புகைமூட்டமான காட்சிகளுக்கு திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது திருமண விழாக்களில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காகவும் டிஜே பார்ட்டிகளிலும் புகை எஃபெக்டுக்காக இந்த திரவ நைட்ரஜனை பயன்படுத்துகிறார்கள். உணவுகளை உறைய வைக்கவும் அழுகிவிடுவதிலிருந்து பாதுகாக்கவும் பயனாகும் திரவ நைட்ரஜனை உணவுகளின் மீது பயன்படுத்தி அதனை கவர்ச்சிகரமாக தருவதால் பலரும் ஆர்வமாக அதனை உண்கிறார்கள். ஆனால் கர்நாடக மாநிலம் தாவன்கரேவில் நடந்ததே வேறு. திரவ நைட்ரஜன் கலந்த தின்பண்டத்தை சாப்பிட்ட சிறுவன் அடுத்த நொடியே கதறி துடிக்கும் காட்சிகள் தான் இவை. கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு பொருட்காட்சியில் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் மயக்கமடைந்ததால் பெற்றோர் துடிதுடித்து போக அந்த காணொளி இணையத்தில் வைரலானது. அத்துடன் திரவ நிலை நைட்ரஜன் உணவுகள் ஆபத்தானவை என்ற ஹேஷ்டேக்கும் அதிகமாக பகிரப்பட்டது. ஸ்மோக் பிஸ்கட் உண்ணும் போது வாயிலிருந்தும் மூக்கின் துவாரங்களில் இருந்தும் தொடர்ச்சியாக புகை வருவதால் அதனை இன்றைய தலைமுறையினர் விரும்பி சாப்பிடுகின்றனர். ஆனால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருப்பதாக எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். திரவ நிலை நைட்ரஜனின் வெப்பநிலை -196°C. காற்றில் பட்ட சில நொடிகளில் ஆவியாகும் தன்மை கொண்ட இதனில் பிஸ்கட்டில் நனைத்து சாப்பிடும்போது நைட்ரஜன் காற்றின் வெப்பத்தில் ஆவியாகிறது. இதன் காரணமாகவே வாயிலிருந்து தொடர்ச்சியாக புகை வருவதாக விளக்குகிறார்கள் மருத்துவர்கள். கர்நாடகாவில் நடைபெற்ற சம்பவத்தில் சிறுவன் திரவ நைட்ரஜனை அப்படியே பருகிவிட்டதால் கடும் குளிரான அது நேரடியாக சுவாச பாதை மற்றும் உணவு குழாயை சேதப்படுத்திவிட்டதாக கூறுகின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுவனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குழந்தைகளுக்கு திரவ நைட்ரஜன் பண்டங்களை கொடுக்கவே கூடாது என்று கூறும் மருத்துவர்கள் இதனால் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும் என எச்சரிக்கின்றனர். இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து லிக்விட் நைட்ரஜன்றது நம்மளுடைய திசுக்களை ஃப்ரீஸ் பண்ண செய்யும், ரெண்டாவது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த இது வந்து சாப்பாட்டில் நம்ம கலந்து ஒரு ஸ்வீட்ஸ்லேயோ இல்லை பிஸ்கட்ஸ்லேயோ இல்லை ஒரு சிப்ஸ்லேயோ இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம்லேயோ பீடா அது மாதிரியான உணவுப் பொருட்களில் இந்த இது சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த லிக்விட் நைட்ரஜன் சொல்லிட்டு உள்ளே வரும்போது இட் கேன் காஸ் கோல்டு பர்ன்ஸ். ஸோ வாயிலையோ வாயினுடைய உட்பகுதியிலையோ அவங்களுக்கு வந்து பேர்ன்ஸ் வந்து உண்டாவதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உணவு குழாயோ இல்லை இறப்பையிலையோ பொத்தல்கள் விழுந்து ஓட்ட விடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நைட்ரஜனுடைய அளவு வந்து உடனடியாக ரத்தத்தில் கலக்கும்போது அது வந்து இந்த வாயுக்கள் வந்து மூளைக்கு போய் மூளையும் பாதிக்க செஞ்சு மூளையில் இருக்க திசுக்களையும் உறைய வைக்கிறதுக்கோ தலைவலி அது மாதிரி இது வந்து வலிப்பு ஈவன் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகளுக்கு வாய்ப்பாக அமையுது. நவீன யுகத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரியான செயற்கை உணவு வாங்கி கொடுக்காமல் இருப்பதே நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் சுகன்யா. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.